சரி சொல்லுங்க, எப்படி பீட்டின் எல்லா அவுட்லெட்லயும் எல்லா முறையும் பில்லிங் பண்றது? இதுக்கு முதல் முதல்ல அவசியமான விஷயம் என்ன? ஒவ்வொரு அவுட்லெட்டையும் ரெகுலர்லி விசிட் பண்ணணும். வெரி குட் விஜய். ஒருவேளை நீங்க அவுட்லெட்ட ரெகுலர் விசிட் செஞ்சா அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும், அப்பதான் உங்ககிட்ட ஏதாவது ஸ்டாக் வாங்குவாங்க. வீட்டின் எல்லா அவுட்லெட்லயும் விசிட் பண்ணணும், அப்புறம் ரெகுலர் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முதல் முதல்ல என்ன விஷயத்துல கவனம் செலுத்தணும்? எனக்கு சரியான டைம்ல நாளை தொடங்கணும், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்ல இருந்து சீக்கிரம் தொடங்கணும். கரெக்ட். உங்களுக்கு சரியான டைம்ல மார்க்கெட் போகணும், அப்புறம் அதன் மூலம் அவுட்லெட் சரியாக நீங்க கவர் பண்ண முடியும். சரி, இத சொல்லுங்க, தனித்தனி அவுட்லெட்ல நீங்க பில்ஸ் கட் எப்படி செய்வீங்க? பாஸ், அவங்க ரெக்குயர்மெண்ட்டின் அடிப்படையில தான் அவங்க வாங்குவாங்க. விஜய், கடைக்காரருக்கு சரியான SKUஸின் ரெக்கமெண்டேஷனை தரது நம்மளுடைய கடமை. அவங்களுக்கு அவங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி ஸ்டாக்க கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி தெரிய வரும் எந்த கடைகள்ல எந்த ஸ்டாக் விற்கும் அப்படின்னு? அரும்புக்கு செக் பண்ணா தெரிய வரும் அவங்க என்ன விக்கிறாங்கன்னு. வேற ஏதாவது வழி? பாஸ், எனக்கு இதுதான் தோணுது. அவுட்லெட்ல காம்படிஷன் ஸ்டாக் அவைலபிலிட்டி பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருமா? கரெக்டா சொன்னீங்க, காம்படிஷன் ஸ்டாக்க பார்த்தா தான் தெரிய வரும் அங்க என்ன கேட்டகரி விக்குது, அப்புறம் என்ன கேட்டகரி விக்க முடியும்னு. கரெக்ட் விஜய். நாம பீட்டின் ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்க ரெண்டு விஷயங்களை பத்தி பேசணும். முதலாவது ஒவ்வொரு அவுட்லெட்லயும் விசிட் பண்றது, ரெண்டாவது ஆரோபுக்கின் அடிப்படையில அவுட்லெட்டின் ஸ்டாக் ட்ரெண்ட பார்த்து, அப்புறம் காம்படிஷன் ஸ்டாக் அவைலபிலிட்டியை பார்த்து ஆர்டர் ரெக்கமெண்ட் பண்றது, அப்புறம் ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு ப்ராடக்ட் டீடைலர் ஃபோக்கஸ் ப்ராடக்ட் ஸ்கீமோட முழு பயனை பெறணும். என்ன, நான் சரியா சொல்றேனா? சரிங்க சார். ஆனா இந்த விஷயம் பெரிய கடைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனா சின்ன கடைகள்ல மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஸ்டாக் வாங்குறாங்க. இது ரொம்ப நல்ல பாயிண்ட் எடுத்துருக்கீங்க விஜய். இங்க பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், ஒவ்வொரு பெரிய கடையிலயும் உங்களுடைய விசிட்டின் போது ரேஞ்சுக்கு அடிப்படையில ஏதாவது ஸ்டாக் வாங்கிட்டே இருப்பாங்க. சின்ன கடைகள்லயும் குறைஞ்சது ஏதாவது SKUஸ் ஆர்டரை கண்டிப்பா வாங்க முடியும். அது சரிதான். போதும், எந்த கடைகள்லயும் ஆர்டர் வாங்காம வெளிவரக்கூடாது. ஒருவேளை ஏதாவது கடையில முயற்சி பண்ணியும் ஆர்டர் வரலனா அடுத்த விசிட்ல கண்டிப்பா ஆர்டர் புக் பண்ணணும். சரிங்க. நினைவில் வைத்திடுங்கள், GRO அவுட்லெட்டில் ப்ரொடக்டிவிட்டியின் டார்கெட் 55% இருக்கும். மேலும் ப்ரோ அவுட்லெட்டில் இது 90% இருக்கும். நண்பர்களே, நீங்கள் பார்த்தீர்கள் எப்படி FO ரமேஷ் DSR விஜயுடன் கூடவே ப்ரொடக்டிவிட்டி அதிகரிப்பதற்கான ஆக்ஷனை செய்தார்கள் என்று. DSR விஜயை பார்த்தால் கன்வின்ஸ் ஆனது போல் தெரிகிறது. வாருங்கள், இப்போது நாம் நமது குரூப்பில் டிஸ்கஸ் செய்வோம். FO ரமேஷ் மேலும் DSR விஜய் எதை சரியாக செய்தார்கள், எதை சிறப்பாக செய்திருக்கலாம் என்று.